ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், எக்ஸாம்பிள் 3.38 பார்க்க போறோம். ஓகேங்களா? அதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு லேடர் இருக்கு, அதோட ஹைட் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 17 ஃபீட். ஓகேங்களா? அப்போ ஒரு ஏணி இருக்கு, அதோட ஹைட் எவ்வளவு? 17 ஃபீட்ஸ். அது அதோட லென்த் பாத்தீங்கன்னா 17 ஃபீட் தான். ஓகேவா? அதனால இங்கே 17 ஃபீட் கொடுத்துருக்கோம். இந்த லேடரை என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு வாலில் வந்து சாச்சு வைக்கிறாங்க. ஒரு வால் வந்து நம்ம வெர்டிகலாக இருக்குது, இந்த வாலில் கொண்டு போய் இந்த லேடரை வந்து சாச்சு வைக்கிறாங்க. ஓகேவா? இப்போது என்ன சொல்கிறாங்க, என்ன ஃபைன் பண்ண சொல்கிறாங்கன்னா, இப்போது இந்த எக்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது வந்து இந்த ஃப்ளோர், இது இங்கேருந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இதெல்லாம் ஃப்ளோர், ஃப்ளோரில் தான் என்ன பண்ணியிருக்காங்க, ஏனியை வந்து சாச்சு வச்சுருக்காங்க. வால் வந்து வெர்டிகலாக இருக்கும், இது வந்து கொஞ்சம் ஸ்லோப்பாக இருக்கும். ஓகேவா? இப்போது இந்த ஹைட் எவ்வளோன்னு கேட்குறாங்க. இந்த ஏணியோட பாயிண்ட் இருக்கு இல்லையா, டாப் பாயிண்ட்டு, அதுக்கும் இந்த வால் இருக்கு இல்லையா, அந்த வாலோட என் பாயிண்ட், அதை அதாவது வந்து இந்த ஃப்ளோருக்கும் இதுக்கும் இடையிலான ஹைட் எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்போ எது தேவையோ அதை நம்ம எக்ஸ்னு வச்சுக்கோம். ஓகேவா? இன்னொரு டேட்டா கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அந்த வாலோட என் பாயிண்ட் இருக்கு இல்லையா, கீழே அந்த பாட்டமும் இந்த ஏணியோட பாட்டமும் இருக்கு இல்லையா, அந்த ரெண்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. எவ்வளோன்னு அமௌண்ட் நம்பராக கொடுக்காமல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த ஹைட் இருக்கு இல்லையா, இந்த ஹைட்டை விட 7 ஃபீட் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த ஹைட்டை நான் எக்ஸ்னு எடுத்துக்கிட்டேன்னா, இது எவ்வளோ இருக்க போது, இந்த ஏரியா இதை விட எவ்வளோ கம்மியாக இருக்க போது, ஒரு 7 வந்து கம்மியாக இருக்க போது. அப்போது எக்ஸிலிருந்து எக்ஸை விட 7 கம்மியாக இருக்க போது, அப்போ எப்படி எழுதிக்கலாம், அதை x-7 எழுதிக்கலாம். ஓகேவா? அவ்வளோதான் ஐடியா. இப்போ என்ன பண்ணிட்டோம், இதை பார்க்குறப்ப நமக்கு என்ன தெரியுது, இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மாதிரி இருக்குது. ஓகேங்களா? அப்போது இங்கனக்குள்ளே தான் ரைட் ஆங்கிள் வரும். ஓகேவா? அப்போ இங்கே 90 டிகிரி வந்துடும். அப்போ எது ஹைபோடென்யூஸு, இதுதான் ஹைபோடென்யூஸ். ஓகேங்களா? ஹைபோடென்யூஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த பக்கம் இந்த 2 ஸ்கொயர்ஸுக்கு ஈக்குவலாக இருக்குமா? ஹைபோடென்யூஸ் ஸ்கொயர் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், இந்த 2 ஸ்கொயர்ஸுக்கு. இந்த 2 ஸ்கொயர்ஸையும் கண்டுபிடிச்சி அதை ஆட் பண்ணோம்னா அதுக்கு வந்து இந்த ஹைபோடென்யூஸ் ஸ்கொயர் ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? அந்த பேசிஸில் தான் அதை சால்வ் பண்ண போகிறோம். ஓகேவா? இந்த 3க்குரிய ரிலேஷனை வச்சு நம்ம எக்ஸ் வேல்யூ ஃபைன் பண்ண போகிறோம். அவ்வளோதான். இங்கே பாருங்கள், இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், இந்த ட்ரையாங்கிலிருந்து ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். இப்போது இதுலேருந்து நான் என்னென்ன வேல்யூலாம் போடலாம், ஏசிக்கு பதிலாக என்னென்ன போடலாம், 17 போட்டுக்கலாம். ஓகேவா? ஏசிக்கு பதிலாக 17 போட்டுக்கலாம். அப்போ 17 ஸ்கொயர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏபிக்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம், நான் ஏபிங்கிறதுக்கு பதிலாக எக்ஸ் போட்டுக்கலாம், அதனால எக்ஸ் ஸ்கொயர் போடுறேன். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பிசிக்கு பதிலாக என்ன போடலாம், நான் x-7 போடலாம். ஓகேங்களா? அதனால தான் என்ன பண்ணியிருக்கேன், x-7 ஹோல் ஸ்கொயர் போட்டிருக்கேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, 289 அப்படிங்கிற ஒரு வேல்யூ எப்படி வந்துச்சுன்னா, 17 ஸ்கொயர். ஓகேங்களா? 17 ஸ்கொயர் பண்ணுறப்போ எனக்கு 289 கிடைக்குது. அதே மாதிரி எக்ஸ் ஸ்கொயர் அப்படி வச்சுக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா a-b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மெட்டில் இருக்குது. x-7 ஹோல் ஸ்கொயருங்கிறது என்ன மாதிரி ஃபார்மெட்டில் இருக்குது, a-b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மெட்டில் இருக்குது. அப்போ இதை எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா என்ன கிடைக்கும் எனக்கு, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab -2ab அப்படிங்கிற ஃபார்மெட் கிடைக்கும். அதானே? அப்போ பார்த்தீங்கன்னா ஏ ஸ்கொயருங்கிறது பதில் என்ன பண்ணணும்னா, நான் எக்ஸ் ஸ்கொயர் போட்டுக்கணும். அதுதான் இந்த எக்ஸ் ஸ்கொயர். அடுத்து பார்த்தீங்கன்னா பி ஸ்கொயர் அப்படிங்கிறது பதில் அந்த செகண்ட் பிளேஸில் என்ன இருக்குது, 7 அப்படிங்கிற நம்பர் இருக்குது. அப்போ 7 ஸ்கொயர் போடணும். 7 ஸ்கொயர்னா 49, அதுதான் இந்த 49. அடுத்து என்ன பண்ணணும், 2 × இந்த நம்பர் அடுத்து இந்த நம்பர், இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ என்னது, 2 × 7 × x. ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணணும், 2 × 7 வந்து 14x. ஓகேங்களா? -2 அப்படிங்கிறதுனால முன்னாடி மைனஸ் வரும், அப்போ -14x வரும். அதுதான் இந்த -14x. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது, 289 இருக்குது. ரைட் ஹேண்ட் சைடில் இந்த 49 அப்படிங்கிற நம்பர் இருக்குது. நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் ஒன் சைடாக கொண்டு வந்துறேன். ஓகேவா? அப்படி கொண்டு வந்தால் என்ன ஆகுன்னு பாருங்கள், இங்கே ஒரு எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, இங்கே ஒரு எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. அப்போ இந்த 2 எக்ஸ் ஸ்கொயரையும் ஆட் பண்ணோம்னா எனக்கு என்ன கிடைக்கும், 2 எக்ஸ் ஸ்கொயர் கிடைக்குமா? இப்போ வெயிட் பண்ணுங்கள், இது ரெண்டையும் ஆட் பண்ணுறப்போ நமக்கு என்ன கிடைக்கும், 2 எக்ஸ் ஸ்கொயர் கிடைக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா -14 எக்ஸ் இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா +49 இருக்குது. இந்த பக்கம் இருக்க 289 வந்துச்சுன்னா என்ன மாறுமையா, -289 மாறும். ஓகேங்களா? இப்போது -289 +49 இருக்குது. அப்போ வெள்ளக்காரன் தானே அதிகமாக இருக்கான். அப்போ பார்த்தீங்கன்னா ஃபைட்டுக்கு அப்புறம் பேலன்ஸ் வந்து வெள்ளக்காரனாக இருப்பான். எவ்வளோ பேர் இருப்பான், 240 இருப்பான். ஓகேங்களா? அப்போ என்ன பண்ண நம்ம, 2 எக்ஸ் ஸ்கொயர் -14 எக்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா -240 அப்படிங்கிற நம்பர் இருக்கும். ஓகேங்களா? ஈக்குவல்டுக்கு அந்த பக்கம் வந்து எதுவுமே இருக்காது, எல்லாமே இங்கிட்டு வந்துருச்சு, =0 இருக்கும். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா 2 எக்ஸ் ஸ்கொயர் எல்லா நம்பர்லையுமே பார்த்தீங்கன்னா 2 அப்படிங்கிறது காமனாக இருக்குது. எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா எல்லாமே 2 டிவைட் ஆகக்கூடிய நம்பர். ஸோ என்ன பண்ணுறேன்னா, ஓவராலாக ஈக்குவேஷனை நான் 2 டிவைட் பண்ணுறேன். ஓகேவா? ஈக்குவேஷனை ஓவராலாக 2 டிவைட் பண்ணேன்னா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, இங்கே இருக்க 2 போயிடும், எனக்கு எக்ஸ் ஸ்கொயர் மட்டும் கிடைக்கும். இந்த 14 2 டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும் எனக்கு, 7 கிடைக்கும். 7 எக்ஸ் போட்டுக்கிறேன். -240 2 டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும், 120 கிடைக்கும். ஓகேவா? அப்போது எனக்கு இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கிடச்சிடும். ஓகேவா? x2 -7x -120 அப்படி =0 அப்படின்னு சொல்லி ஒரு ஈக்குவேஷன் கிடச்சிடும். அதை எடுத்து எழுதிக்கிறேன். இப்போ இந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணோம்னா, சமன் ப்ராடக்ட் மெத்தட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, எனக்கு எக்ஸுக்கு 2 சொல்யூஷன் கிடைக்கும். சமன் ப்ராடக்ட் மெத்தட் பற்றி தெரியாதவங்க கீழே ஒரு வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதை பார்த்துக்கோங்க.
அப்போ எனக்கு வந்து டூ நம்பர்ஸ் கிடைக்குது. இதில் பார்த்தீங்கன்னா அந்த நம்பர்ஸ் டூவுமே பார்த்தீங்கன்னா எக்ஸுங்கிறது வந்து ஏனி அந்த ஹைட்டு. அப்போ ஹைட்டு வந்து இந்த வந்து ப்ளஸில் தான் இருக்கு எப்பயுமே, அதனால் மைனஸில் வர வேல்யூ நான் ரிஜெக்ட் பண்ணிட்டு எக்ஸ் ஈக்குவல் ஃபிஃப்டீன் அப்படிங்கிற அந்த வேல்யூ மட்டும் எடுத்துக்கிறேன். ஃபிஃப்டீன்கிறது இங்கே ஃபீட்டில் எழுதணும், ஏன்னா வந்து ஏனியோட லென்த்தும் அதே மாதிரி தான் இதில் கொடுத்துருக்காங்க. லேடரோடதும் ஹைட்டும் ஃபீட்டில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து நான் ஃபீட்டில் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, அப்போ ஆன்சர் வந்து எனக்கு 15 ஃபீட். அவ்வளோதான் இந்த ப்ராப்ளத்தோட கான்செப்ட். அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.